காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதிமுக விசிக உடனான தொகுதி பங்கீட்டை இன்று இறுதி செய்கிறது திமுக. காலை 11:30 மணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். விசிகவுக்கு 2 தொகுதிகளும் மதிமுகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்க திமுக முடிவு. 2 கட்சிகளுமே தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல். கேரளா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட 5 மாநில வேட்பாளர்களை இறுதி செய்தது காங்கிரஸ். வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி மீண்டும் களமிறங்குவார் என தகவல். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் மார்ச் 10 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல். அன்றைய தினமே அதிமுக வேட்பாளர் நேர்காணலை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான அணியை அறிவித்தார் விஜய். மகளிர் தலைமையில் 5 பேர் கொண்ட அணி நியமனம். அம்பாசமுத்திரம் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். காவலரை விட்டுவிட்டு தப்பியோட முயன்றதால் துப்பாக்கிச் சூடு. புத்தகப்பை பொம்மையுடன் புதுச்சேரி சிறுமியின் உடல் அடக்கம். இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதான 2 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். வழக்கில் அலட்சியமாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர் உட்பட 11 காவலர்கள் கூண்டோடு இடமாற்றம். புதுச்சேரி சிறுமி கொலைக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம். பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை. திரையரங்கு காட்சிகள் ரத்து. நாமக்கல்லில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி கைது. குஜராத்திற்கு சென்று 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தது தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாட்டில் எங்கும் போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படவில்லை என டிஜிபி சங்கர் ஜுபால் திட்டவட்டம். ஜாஃபர் சாதிக்குடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் குறித்தும் விளக்கம். அந்த ஃபங்க்ஷன்ல 15 ஸ்பான்சர் இருந்திருக்காங்க. 15 ஸ்பான்சர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க. அவர் ஒரு ஸ்பான்சர் வந்திருக்காரு. வந்துட்டு 10 சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள் நாள். ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏதாவது வெளியே தகவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி 10 எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம். கொடநாடு எஸ்டேட்டில் சிபிசிஐடி மற்றும் தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு. கொலை கொள்ளை நடந்தபோது சிசிடிவி கேமராக்களை அணைத்தது யார் என்பதை கண்டறிய சோதனை. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% உயர்வு. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தார் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். அதிக சம்பளத்தில் வேலை என ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் இந்திய இளைஞர்கள் ஈடுபடுத்தப்பட்ட விவகாரம். சென்னை, மதுரை உட்பட 13 இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை. முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். பெங்களூரு உணவகத்தில் குண்டு வைத்தவர் குறித்த புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. பேருந்தில் பயணித்த குற்றவாளியை பிடிக்க காவல்துறை தீவிர விசாரணை. தண்டுவட பாதிப்பு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் அஜித் அனுமதி. ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என தகவல். திமுக கூட்டணியில் விசிக மற்றும் மதிமுக கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக 2 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதியை கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக இருந்தது. இதனால் மதிமுக விசிக கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் இழுபறி நீடித்தது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் விசிக மதிமுக கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசிக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் 2 தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட திமுக ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மதிமுகவுக்கு 1 மக்களவை தொகுதியை ஒதுக்கவும் தனிச்சின்னத்தில் போட்டியிடவும் திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து விசிக மதிமுக கட்சிகள் இன்று காலை 11:30 மணிக்கு தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்று கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் நேர்காணல் நடத்துகிறார். இதேபோன்று அதிமுக சார்பில் வாய்ப்பு கோரி மனு அளித்தவர்களிடமும் நாளை மறுநாள் நேர்காணல் நடத்தப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோர் மார்ச் 1 முதல் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி, ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலு, வேலூர் தொகுதியில் கதிர் ஆனந்த் ஆகியோர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தனர். இதேபோன்று திமுக சார்பில் புதிதாக போட்டியிட பெரம்பலூர் தொகுதியில் அமைச்சர் கே என் நேரு மகன் அருண் நேரு, நெல்லை தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு மகன் அலைஸ் அப்பாவு உள்ளிட்டோர் விருப்ப மனு அளித்தனர். நேற்றுடன் அவகாசம் நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 2984 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வரும் 10 காலை 9 சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடத்துகிறார். அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே நேர்காணலில் பங்கேற்க வேண்டும் என்றும், ஆதரவாளர்கள் பரிந்துரையாளர்களை கண்டிப்பாக அழைத்து வரக்கூடாது என்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி 2475 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். விருப்ப மனு அளித்தவர்களுக்கு வரும் 10 மற்றும் 11 அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து நேர்காணல் நடத்தப்படும் என்று அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. 10 காலை திருவள்ளூர், சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும், பிற்பகலில் திருவண்ணாமலை, ஆரணி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடக்கிறது. 11 பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், புதுச்சேரி உள்ளிட்ட 20 தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் காலை மாலை நேர்காணல் நடத்தப்படும் எனவும் அதிமுக அறிவித்துள்ளது. மேலும் விருப்ப மனு பெற்றதற்கான அசல் கட்டண ரசீதுடன் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில் திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருவதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.